ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம குக்க வித் கோமாளி ஷோ மணிமேகலையோட சொத்து மதிப்பு குறித்த ஒரு விவரம் பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. சன் மியூசிக்கில் பிரபலமான விஜேவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் மணிமேகலை. அதுக்கப்புறமா இவங்க நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து மணிமேகலை தனியார் சேனலில் தொகுப்பாளராக அறிமுகமானாங்க, அதாவது நம்ம விஜய் டிவியில் தான். இதனால் இப்போ மணிமேகலை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி மூலியமாக மக்கள் மத்தியில் அதிக அளவில் பிரபலமாகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே இப்போ இருக்குது. இதற்கிடையில் மணிமேகலை ஹுசேன் ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இவங்களோட காதலுக்கு ரெண்டு வீட்டாருமே சம்மதம் தெரிவிக்கலை. இவங்களோட பெற்றோர்களுடைய எதிர்ப்பையும் மீறி இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் மணிமேகலை திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வேலை பார்த்துட்டு வராங்க. அதோட ஹுசைனோட மதத்துக்கு மணிமேகலை மாறாததுனால ஹுசைன் வீட்லையும் அவங்கள ஏற்றுக்கலை. ரீசெண்டாக தான் இவங்களை அவங்களோட குடும்பத்தினர் சேர்த்துக்கிட்டாங்க. மணிமேகலை திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாலும் இப்போது அவங்க நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுட்டு வராங்க. மேலும் இவங்க விஜேவா இதுவரைக்கும் 2400 மேற்பட்ட ஷோக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. லைவ் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், 120 மேற்பட்ட பிரபலங்களோட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. 250 மேற்பட்ட பொது நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. 100 மேற்பட்ட ரியாலிட்டி ஷோஸ். இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 12 இவங்க இவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கிறதாகவும் ரீசெண்டாக மணிமேகலையே அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற குக்கு வித் கோமாளி ஷோவில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம மணிமேகலை விஜய் டிவிலையே செட்டிலும் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த மணிமேகலை அண்ட் ஹுசைன் தம்பதி யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்திட்டு வராங்க. இதனால் இவங்கள லட்சக்கணக்கான பேர் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாகவே மணிமேகலை பார்த்திங்கன்னா நிறைய விலை உயர்ந்த சொகுசு கார்களை வாங்கி குவிச்சிட்டு வராங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக பிஎம்டபிள்யூ G310 ரேலி எடிஷன் அப்படிங்கிற ஒரு பைக்கை வாங்கியிருந்தாங்க. இதோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஏற்கனவே அவங்க பிஎம்டபிள்யூ காரும் வச்சுருக்கிறாங்க. மேலும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நிலம் வாங்கி அதுக்கு HM லேண்ட் அப்படிங்கிற மாதிரியாக பேரும் வச்சுருக்கிறாங்க. அதில் இப்போது வீடு கட்டுறதுக்கு உண்டான பணிகளும் மும்முரமாக நடந்துட்டு வருது. இப்படி இவங்க யூடியூப் சேனல், பட்டிமன்றம், குக்கு வித் கோமாளி இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள்லையும் பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்களோட சொத்து மதிப்பு குறித்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி பயங்கரமாக வைரல் ஆகுது. அதாவது மணிமேகலை வந்துட்டு அவங்க மீடியாவில் சம்பாதிக்கிற காசு எனது போக அவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியாக மணிமேகலையோட சொத்து மதிப்பு மட்டும் ஒட்டுமொத்தமாக 1 மில்லியன் $5 மில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம இந்தியன் ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 35 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு உண்மையான தகவலாக இல்லை வந்துட்டு சும்மா கிளப்பி விடுவோம் அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வதந்தியாக பரவுகிற தகவலாக அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. பட் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் வசதியாகவே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும்.